श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताकीर्तेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य भागवतपर्यन्ताय चिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। स्वामी தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்தில் இப்போ 10வது அங்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அற்புதமான ஒரு சன்னிவேசம், ஒன்றும் அப்படியே ப்ராக்டிக்கலாக நம்ம நடக்கிற மாதிரியே எல்லாமே இருந்துருக்கு. இப்போ இந்த இடத்துல புருஷன் சீவன் அவனுக்கு தன்னுடைய நிலையை பற்றி அவன் சொல்கிறான். சௌ ஜீவ புருஷன் சொல்கிற வார்த்தை, ந முக்தா நச்ச பத்தா அகம் யதா பஷாத்து யதா புறா கிருப்பண கிங்கரிஷ்யாமி நகர கிருஷ்யாமி வா ஸ்வயம்னு சொல்றான். இந்த சரீர சம்பந்தம் இன்னும் இருந்துருக்கு. இந்த சரீர சம்பந்தம் இன்னும் இருந்துட்டு இருக்கிறதுனால நான் முக்தனாக இன்னும் ஆள சரி பத்தனாக இருக்கேன்னு சொல்லணுமான்னு கேட்டோம்னா அதுவும் இல்லை. உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு முன்ன, இந்த பக்தி பிரபத்தி ரூபமான உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு முன்ன என்னுடைய நிலை எதுவோ அந்த நிலையும் இப்ப இல்லை. இப்ப ரெண்டும் இல்லாத ஒரு நிலையா இருக்கு, இதான் ரெண்டும் கட்டான்னு சொல்ற வார்த்தை. இப்ப நான் என்ன பண்றது, எதை பண்றது, எதை பண்ணாத இருக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே இப்படி சொல்லிட்டு அந்த பெருமாள் எப்படி இருந்துருக்காருன்னா, அவருக்கு ஆணையனம் சொல்லி சொல்றார். விபீஷணனை வரச்சு ஆணையனும் ஹரிசிரேஷ்ட. இப்ப விபீஷணன் பிரமாண்டத்துல வந்து சரணாகதி பண்ற இவன் அழைச்சுடுவான்னு சொல்ற, விபீஷணன் அழைச்சுடுவான்னு சொல்ற. அதோட நிக்கல ராவணனே கூட சரணாகதி பண்ணிருந்தான்னா கூட அவனையும் அழைச்சுடுவா, அவனுக்கும் நான் கொடுப்பேன். யார் போய் தடுத்து நிறுத்தினாலும் ராவணன் சீதா பிராட்டியின் இடத்துல அபச்சாரப்பட்டவன் அவனுக்கு நேர் ரக்ஷணம் கொடுக்கலாமா என்று கேட்டாக்க, அவன் சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா பெருமாள் அவனுக்கும் ரக்ஷணம் பண்ணதான் பண்ணுவேன். அவருடைய சுவாதந்திரியம் இருந்துருக்க அது யாராலையும் தடுக்க முடியாததான ஒரு விஷயம். அப்போ அவன் கொடுத்த புத்தியை கொண்டு அவன் காண்பிச்ச வழியில தான் நாம நடந்துக்கிறோம். இதுக்கு மேல வேற என்ன நான் சொல்றது, எனக்கு எதுவும் தெரியலன்னு புருஷன் சொல்றான். இத கேட்டுட்டே இருக்க கொஞ்ச நாள் முகூர்த்தமே சித்துவா, கொஞ்ச நாள் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாத யோசனை பண்ணிட்டு நம்மளுடைய நிலை இப்படி இருந்துருக்கு. பெருமாள் நம்மளை நல்ல வழியில பிரவர்த்திக்கும்படியாக நம்ம மனசு போகும்படியாக அவன் பண்ணணும், அவன் என்ன பண்ணுவானோ தெரியலையே நமக்கு என்று கொஞ்ச நாள் யோசனை பண்ற புருஷன். அமதி விஹிதை அம்ஹஸ்தோமை ஜடித்யமுஜிதா சமித விபத்தை தத்வோதக்ரைஹி சமாதிபிராசிரிதா பரம புருஷ தியான ஸ்தோத்ர பிரணாம முகைர் மகை பரிஹத முதா காலக்ஷேபம் பலோதய மாத்ரீயே. பிரம்மன் நமக்கு எப்பவுமே நல்லதுதான் பண்ணுது, கெட்டதே பண்ணவே மாட்டோம். இவ்வளவு தூரம் நம்மள சங்கல்ப சூரிய உதயம் கேட்கும்படியாக பண்றதும் அந்த பெருமாளும் தேசிகனும் தான், வேற யாரும் இல்லை.
இது ஒரு கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் முன்ன ஏதோ பேசிட்டு வந்தேன் நான். பேசிச்சு ஒருத்தர் சொன்னார், இந்த சங்கல்ப சூரியோதயம்ன்ற ஒரு நாடகம் இருக்க, இதை காட்டிலும் ட்ரையான சப்ஜெக்ட் ஒண்ணுமே கிடையாது, இது இதை எப்படியோ நீர் எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்கிற, இதை கேட்கிறவள்லாம் அதுல உற்சுக்காளா கேட்கிறாளா, கேட்கணும்னுட்டு கேட்கிறாளா, இது எப்படி இருக்கு என்ன பார்த்து கேட்டேன் அவ. நான் அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன், நான் நீர் கேட்ட விஷயம் சத்தியமான விஷயம், சங்கல்ப சூரியோதயத்துல பாத்திரங்கள்லாம் ஒரு ஃபிக்டீஷியஸ், அதாவது இந்த குணங்களை எல்லாம் பாத்திரமாக்கி அந்த நாடகத்துல பாத்திரங்களாக்கி அதுல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரோம் நாம. இதுல எத்தனையோ விஷயங்கள், மொத்த மொத்தம் வேதாந்த விஷயம்தான் இது. சங்கல்ப சூரியோதயன்றது இது ஒரு காலக்ஷேப கிரந்தம் மாதிரிதான் இது. இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர்றது வாஸ்தவம் தான். நாம் இத வந்து பாடம் சொல்றது, இத உபன்யாசம் பண்றதுன்றது இருக்க, கேட்கிறவாளுடைய முகத்தை பார்த்து நான் கேட்க நான் பண்ணல. நான் எதிர இருக்கிறவாளை பார்க்காத நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என் மனசுக்குள்ள ஒரு திருப்தி, எதிர இருக்கிறவாளை பார்த்து பண்ணனாக்கா இந்த சப்ஜெக்ட் அவளுக்கு போர் அடிக்கிறதுன்னுட்டு அவ அந்நியபரமா வேற காரியத்தை பார்த்துட்டு இருக்கிறதோ இது பண்றதோ இல்ல வராது நின்று போறதோ ஏதோ பண்ணுவா. எதிர இருக்கவளை பார்க்காத நான் பண்றதுனால எல்லாருமே உற்சாகமா கேட்டுட்டு இருக்கான்னு நினைச்சுட்டு நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். ஆகையால எனக்கு இதுல ஒன்னும் சிரமம் தெரியலன்னு அவருக்கு பதில் சொன்னேன். இந்த சங்கல்ப சூரியோதயத்தை இவ்வளவு தூரம் நம்மளை கேட்க பண்ணவர் சொல்ல பண்ணவர் எல்லாமே பிரம்மாண்டம், நமக்கு சிதத்தையே நினைக்கிறவர் அவர். அப்படி இருந்துட்டு இருக்கிற அந்த எம்பெருமான் இது வரைக்கும் நம்மள என்ன பண்ணிருக்கேன்றதையும் நான் நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொரு புருஷனும் ஒவ்வொரு ஜீவனும் நினைச்சு பார்க்கணும். அமதி விகிதைஹி அம்மத்தோமைஹி டடிதி அகம் உஜிதா. இந்த இடத்துல அமதி விகிதைஹி அம்மஸ்தோமைஹி, அம்மன்னக பாபம், பாபங்களுடைய கூட்டங்கள், அமதி விகிதைகி அறியாமல் பண்ணின பாபங்களிலிருந்து நான் ரொம்ப சீக்கிரமாகவே அதுல இருந்து விடுபட்டவனாக நான் இருக்கேன்னு இதுக்கு மேலே இருந்த வரையா அர்த்தம். இப்ப இந்த அறியாமல் பண்ணினதுன்றதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும்ன்றது கொஞ்சம் சூக்ஷ்மமான ஒரு விஷயம். அதாவது புத்திபூர்வமான பாபம், அபுத்திபூர்வகமான பாப்பம்னு சொல்லி ரெண்டு விதமான பாப்பங்கள். பெருமாண்ட சரணாகதி பண்ண பிற்பாடு நாம செய்யக்கூடிய பாப்பங்கள்ல தெரிஞ்சே பண்ற பாப்பங்கள், தெரியாத பண்றங்க பாப்பங்கள்னு ரெண்டு விதமாக இருந்தது. தெரியாத நாம பண்ணிட்டோமானாக்க இது பாப்பம்ன்ற புத்தி இல்லாத அந்த பாப்பத்தை பண்ணிட்டோமானாக்க அதுக்கு உண்டான பலன் நம்மள்கிட்ட ஒட்டாது, அசிலேஷம் என்பதாக சொல்றோம். பெருமாள் அதுக்கு அந்த பாபத்துக்கு அந்த கர்மாவுக்கு உண்டான பலனை கொடுக்கணும்ன்ற இச்சை அவருக்கு வராது. ஏதோ இவன் தெரியாத பண்ணிட்டு போனாத போயிட்டு போற போனா போயிட்டு போறதுன்னு நினைப்பேன். தெரிஞ்சு பாபம் பண்ணுமானாக்க அப்ப அதுக்கு ஒரு பிராயஷ்சித்தத்துல மூட்டி அது பிராயஷ்சித்த பிரபத்தி பண்றதோ இல்ல வேற இதை அததுக்கு பிரதிபதோக்த பிராயஷ்சித்தம்னு சொல்றது, அததுக்கு செய்ய வேண்டிய பிராயசித்தத்தை பண்ணியும் நம்மள தோஷம் இல்லாதவனாக ஆக்கி பெருமாள் அனுகிரகிப்பேன். அதுக்கு மேல ஒரு விஷயம், அந்த பிராயசித்தமும் பண்ணிக்காத போயிட்டோம்னாக்க அப்போ சின்ன சிக்ஷையும், ஆட்டில் மனைவி நம்மள சொல்ற வார்த்தையை கேட்காது இருக்கிறது, பசங்க நம்ம வார்த்தையை கேட்காது இருக்கிறது, குருடன கண்ணு தெரியாத போறது, நடக்க முடியாத போறது, இதெல்லாம் சின்ன சின்ன சிக்ஷையும். அதை அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும் அது சின்ன சிக்ஷையா பெரிய சிக்ஷையான்றது. இந்த சின்ன சிக்ஷையை கொடுத்து கோலின காலத்துல நமக்கு மோட்சத்தை பெருமாள் கொடுப்பேன், இது சாஸ்திரம் சொல்றது.
இந்த இடத்துல புருஷன் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா அமதி விகிதைஹி அம்மஸ்தோமைஹி ஜடிதி அகம் உஜ்ஜிதஹான்னு சொன்னாக்க இதுக்கு என்ன அர்த்தம்னா இதை தெரிஞ்சு பண்ற பாப்பமோ தெரியாத பண்ற பாப்பமோ எப்படி இருந்தாலும் அந்த பாப்பங்களை பண்றோம் அந்த பாப்பங்களை பண்ணச்சே அதனுடைய விளைவுகள் கான்சிக்வன்ஸ் அதை பத்தி யோசிக்காமல் பண்ற பாப்பங்கள் என்று அர்த்தம் கருத்துக்கு அமதி விகிதை ரம்மஸ்தோமைகின்றது நாம் தெரிஞ்சே நிறைய பாப்பம் பண்றோம் பாப்பம் பண்ற சமயத்துல தெரிஞ்சு பண்ற பாப்பம் சமயத்துல பொய் சொல்றோம் இந்த பொய் சொன்னமானாக்க இதனால என்ன ஹானி வரும்ன்றது இருக்க அதை பத்தி யோசிக்காத ஒரு காரியம் பண்றோம் அந்த மாதிரி எத்தனையோ பாப்பங்களை நாம பண்றோம் அது எல்லாமே இனிமேல் அப்படிப்பட்ட பாப்பம் பண்ண மாட்டோம் அந்த பாப்பத்துல அதாவது தெரிஞ்சு பண்ற பாப்பமாக இருக்க அதுல பிரவிருத்தி எனக்கு வராது தெரியாத வர பாப்பங்கள் அது வேற விஷயம் ஆகையால நான் தெரிஞ்சும் பாப்பம் பண்ண மாட்டேன்ற ஒரு நிலை இருக்கும் அமதி விகிதை ரம்மஸ்தோமேஹி ஜடிதி அகம் உஜ்ஜிதா நான் தெரிஞ்சு பண்ற பாப்பத்திலிருந்து விடுபட்டவனாக ஆகிறேன்னு சொல்ற தெரிஞ்சு பண்ற பாப்பம்ன்றதுக்கு இந்த இடத்துல என்ன என்ன அர்த்தம் பாபத்தினுடைய விளைவுகளை பற்றி யோசிக்காமல் செய்யக்கூடிய பாபங்கள் இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு விவேகம் வந்து விவேகத்தினுடைய சகாயத்தினால இப்படி எதனா ஒரு சன்னிவேசம் பாபம் செய்யும்படியான ஒரு நிலை ஏற்பட்டதுன்னாக்க அது பாபம் இந்த பாபத்தை பண்ணா இதனுடைய விளைவு இந்த மாதிரி இருந்துருக்கும் ஆகையால அந்த விளைவை பத்தி நான் தெரிஞ்சின்றவன் ஆயிட்ட அப்படினாலும் இனிமே அந்த பாப்பங்களை பண்ணாமி சம்பிரத்யகதிஸ்தவாகிரேந்திர நனிந்திதம் கர்ம ததஸ்தி லோகே சஹசிரசோ என்னமயா வியதாயி சோகம் விபாகா வசரே முகுந்த கிரந்தாமி சம்பிரத்யகதிஸ்தவாகிரே எத்தனையோ பாபகர்மாக்கள் லோகத்துல எதெல்லாம் பாபகர்மான்னு பேர் வச்சு வச்சிருக்காளோ லோகத்துல இகழப்பட்ட கர்மாக்கள் எல்லாத்தையும் நான் எத்தனையோ முறை நான் செஞ்சிருக்கேன் அது மொத்தம் இப்ப பலன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அப்ப உன் கால வந்து நான் சரணாகதி பண்றேன் நானு உன் கால வந்து கதப்பேன்னு சொல்றேன் இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா விவேகம் வந்திருக்கு எனக்கு இந்த விவேகம் வந்ததுனால இந்த பாப்பத்தினால விளையக்கூடிய அனர்த்தங்களை பத்தி எனக்கு தெரியும் ஆகையால நான் இனிமே அந்த பாப்பங்களை பண்ண சமித விபதைஹி தத்வோதக்ரைஹி சமாதிபிராஸ்ரிதஹ நேர் வழியிலேருந்து மாறி ஒரு வழிக்கு போறதுக்கு காரணமே என்னன்றது யோசனை பண்ணி பார்க்கணும் நம்மளுடைய இந்திரியங்கள் தான் காரணம் இந்திரியங்கள்லாம் நம்ம இஷ்டப்படி இல்லாத அது இஷ்டப்படி நடக்கிறதா கணக்கு இருந்ததுன்னாக்க அப்போ நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அதுக்காக தான் அந்த விவேகம் வேணும் விவேகத்தினுடைய சகாயம் வேணும் அந்த இந்திரிய நிகிரகம் பண்ணணும்னாக்க மோகம் தொலையணும் அந்தந்த வஸ்துக்கள்ல இருக்கிற ஒரு ஆசை போகணும் ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும் சாதாரணமா பெண்களுக்கு எல்லாமே பெண்கள்னா புருஷன்னா எல்லாருக்கும் தான் இருக்கு அதிகமா சொல்ற வார்த்தை ஆடை ஆபரணங்கள் இவைகள்ல ரொம்ப ஆசையம் இவாளுக்கு பெண்களுக்கு அதிகமா புருஷர்களுக்கு அவ்வளவு ஆசை கிடையாதுன்னு இதுல இருந்து எடுத்துக்கணும் இந்த ஆடை ஆபரணங்கள்ல இருக்கிற ஆசை இருக்க எவ்வளவு விவேகம் இருக்கிறவாளா இருந்திருக்கிறவாள் கூட அது இருந்திருக்கு இதுதான் சுவாரஸ்யம்
ராமர் சித்திரக்கூட்டத்துல இருந்து கிளம்பி போறேன், தண்டகாரண்யம் போகணும்னு போறேன். வழியில அத்ரி மகர்ஷியனுடைய ஆசிரமம் வருது. அந்த ஆசிரமத்துக்கு போன உடனே அங்க அத்ரியனுடைய மகர்ஷியனுடைய தர்மபத்னி அனசூய அவ இருக்கா. அங்க போய் நாம நேரம் போய் பெரியவாள்லாம் சேவிச்சோம்னா கூட ஸ்திரீகளுக்குன்னு ஒரு நியதி இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த காலத்துல எல்லாம் மாறி போயிடுச்சு. சுவாமி எல்லாம் எழுந்தருள் இருக்கே, ஐயா சுவாமி எல்லாம் எழுந்தருள் இருக்கே, என்ன பண்ணுவாள்னாக்க சுவாமியை ரெண்டு பேருமா சேவிப்பா. சேவிச்சுட்டு ஸ்திரீக்கள்லாம் அவர் எதிர நிக்க மாட்டா, அனண்ட போயிடுவா, உள்ள போயிடுவா. புருஷால் தான் நின்றுண்டு பேசுவா, இது பண்ணுவா. அப்ப உள்ள போனாங்க, உள்ள சுவாமி தேவிகள் இருப்பா, சுவாமி தேவிகள் ஏதோ விசாரிப்பா, அவளோட ஏதோ பேசிட்டு இருப்பா, அவ்வளவுதானே தவிர ஸ்திரீக்கள்லாம் சாதாரணமா புருஷாளோட சுவாமியா இருந்தா கூட புருஷாளோட அதிகம் பேச மாட்டான். இது ஒரு நியதி. காலத்துல எல்லாம் தான் மாறி போறது. புருஷாலும் பெண்களை தேடிட்டு பேசுறா, பெண்களும் வந்து அது அவசியமாவும் இருக்கு, அதுல தோஷமாவும் நாம சொல்ல முடியல. எல்லா விதமும் இருந்துட்டு இருக்கு, இந்த காலத்துக்கு ஏற்ப அது தேவைப்படுது. ராமரும் லட்சுமணரும் அத்ரியோட மகர்ஷியோட பேசிட்டு இருக்க இந்த இடத்துல நமக்கு என்ன காசு பண்ணிட்டு சீதா பிராட்டி உள்ள போயிட்டா, அனசூயா இருக்கிற இடத்துல போயிட்டா. அங்க போன பிற்பாடு வேதாந்தமா பேசிட்டு இருக்க போறாவா, அனசூய சொல்லிட்டு வர அனசூய சொல்ற, அம்மா நீ வந்திருக்க ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு, பர்த்தாவோட கூடயே இருந்துட்டு இருக்கிறது, அவன் காட்டுக்கு போனா கூட நீ ஒரு ராஜ அதாவது ராஜகுமாரியா இருந்துட்டு உன்னுடைய கணவன் காட்டுக்கு போகச்சே அவன் பின்னாடியே அவனுக்கு என்ன வர சிரமமோ நல்லதோ கெட்டதோ கணவனுக்கு என்ன வருதோ அதுதான் நமக்கு துக்கம் என்ன நினைச்சிட்டு நீ வந்திருக்கிய, ரொம்ப சந்தோஷம், இது ரொம்ப சாஸ்திர பிரகாரம் நீ பண்ணிருக்க என்று சொல்ற. ஐயோ இந்த சாஸ்திரத்தை எங்க அம்மாவே சொல்லிட்டா அப்படின்னு, எங்க அம்மாவே நான் சின்ன பொண்ணா இருக்கச்சே இதுதான் சொல்லி சொன்னா, அதை சொல்லிதான் எங்க அப்பாவே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஈயம் சீதா மகமசுதா சகதர்மச்சரித்தவான்னு சகதர்மச்சரித்தவான்னு சொல்லிதான் எனக்கு பாணிகிரகணமே பண்ணி கொடுத்து, அதுல எங்க அம்மா சொன்ன பிரகாரம் நான் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓ அப்படியா, இன்னும் சொல்லிட்டு அனசூய அப்புறமா கேக்குறா, இந்த ராமனை எப்படிமா நீ கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு கேக்குறா. அதையும் கேட்கிறேன், எங்க அப்பா பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லை என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கோசரம். சரி, அங்கேருந்து வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த தனுஷ ஒரு வியாஜமா வச்சு வீர சுல்கமா வச்சு யார் இந்த வில்ல நான் ஏத்துறாளோ அவளுக்குன்னு சொல்லிட்டா ஒரு ஆள் கூட கிடைக்க மாட்டேன்ற, எல்லாரும் தூக்க கூட முடியும் இல்ல, பார்த்துட்டே பயந்து ஓடி போயிட்டா மொத்த பேரும். இந்த ராமர் தான் அந்த வீர சொல் இதுவா இந்த தனுசை நான் நேற்று அதை உடைக்கவும் உடைச்சிட்டு அப்பா அப்படின்னு எங்க அப்பா நிம்மதியா இருந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், ராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு சொன்னாங்க. ஆனா இந்த ராமர் உடனே கல்யாணம் பண்ணிட்டேரான்னா அதையும் கேக்குறேன், எங்க ஆத்துக்கார் என்ன பிகு பண்ணிட்டேரு தெரியுமா அப்போ என்ன இத்த அனுசையண்ட சொல்ற, என்னமா பண்ணேன் ராமன் ஏன் இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கு அவருக்கு என்ன கசக்கறதாமா, ஏன் பண்ணிக்கலன்ற வர் என்ன சொன்னார் அப்படின்னா, அப்பார் ஏதோ என்ன காண்பிச்ச வில்ல காண்பிச்ச வில்ல நான் நேத்தினா அவ்வளவுதான், தவிர உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் நான் வரல. நானே எங்க அப்பா அம்மா ஒத்துண்டாள்னாக்கா தசரத சக்கரவர்த்தியும் கௌசல்யும் ஒத்துண்டாக்கா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா நான் தாரா பித்தர்கிட்ட தானே இது என்ன சொல்லு, இது அரேஞ்ச் பண்ணின கல்யாணமா தான் இருக்கணும், நானா போகச்சே இன்னொரு பொண்ணையும் அழைச்சிட்டு நான் போறதுக்கு நான் விரும்பல, நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டேன் நானும் வந்திருக்கேன்னு சொல்றதுக்கு நான் விரும்பல, நானே ஒத்துக்கிறேன் கேளு அப்ப நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, பேசியாச்சு. இவ்வளவு வேதாந்தம் பேசினவோ அப்புறமா பேசுறாவா ரெண்டு பேரும், அப்ப என்ன புடவை வாங்கி கொடுத்தா என்ன பண்ணி கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். நீ கல்யாணத்தும் போது என்ன புடவை கொடுத்துட்டேன்னு கேட்கிறான்.
அதையும் கேட்கிற ஹம்ச பார்டர் போட்டு இதெல்லாம் நான் இதுல கவனமா சொல்லியிருக்கிற விஷயம் தான், ராமாயணத்துல சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்றேன், நானா கதை சொல்றேன்னு நினைச்சுக்காதங்க. இந்த கூர புடவையில ஹம்ச பார்டர் போட்டு இது பண்ணி கொடுத்தா அந்த புடவை உடுத்திட்டு தான் நான் வந்து எனக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தா அந்த புடவை உடுத்தி தான் இருந்து அந்த புடவை எல்லாம் இப்படி இருக்கு, இந்த ஆபரணம் போட்டா அது போட்டா இது போட்டான்னு சொல்லி சொன்னாங்க. ரெண்டு பேருக்குமே இப்ப இருக்கிற அந்த காட்டுல இருக்கிற நிலையில இந்த புடவையை பத்தியோ ஆபரணத்தை பத்தியோ பேச வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு விஷயம். ஆனாலும் கூட சீதா பிராட்டியும் பேசியிருக்கா, அனுசூயாவும் பேசியிருக்கா. இது பேசியிருக்கான்னாக்கா இதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு இயல்பு அந்த பூர்வ வாசனை இருந்துட்டே தான் இருந்துருக்கு. அதுக்கப்புறமா அனுசூய நிறைய ஆபரணங்கள்லாம் கொடுத்தாலும் அந்த ஆபரணம் மொத்தத்தையும் இப்பயே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். புதுசா உத்தியானம் கட்டிண்டு, பெருசா நெக்லஸ் போட்டுண்டு, செங்கிலி போட்டுண்டு, பதக்கம் பதக்கமா கட்டிண்டு, கையில வழியெல்லாம் போட்டுண்டு, கொஞ்ச நாள் கழிச்சு போலாமான்னு கேட்கச்சு ராமர் எதிரையும் அத்திரி மகரடி எதிரையும் வந்து நிக்கிறாளாம் இவரு சீதா பிராட்டி. இதை பார்த்த உடனே என்னடா இது இப்படி எல்லாம் பண்ணி நிக்கிறாளே அப்படின்னா, அவ மகர்ஷியும் ஏற இறங்க பாக்குறே அப்ப சொல்றாளாம் சீதா பிராட்டி, நானா இந்த அலங்காரம் பண்ணிக்கல, ரிஷி பத்னி தான் இதெல்லாம் பண்ணிக்க சொல்லி சொன்னா, அயல் தான் நான் போட்டுருக்கேன் நானு. அப்போ அந்த ஆபரணங்கள்ல வஸ்துக்கள்ல ஒரு ஈடுபாடு எப்பவுமே இருந்தா இருந்துட்டு இருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா இவர்களுக்கு இருந்த ஈடுபாடு வேற, அனுசூயக்கோ சீதா பிராட்டிக்கோ இருந்த ஈடுபாடுன்றது வேற, நம்ம மாதிரி இருக்கிறவர்களுக்கு வஸ்துக்கள்ல இருக்கக்கூடிய ஈடுபாடுன்றது வேற மாதிரி. அனசூயிக்கோ சீதா பிராட்டிக்கோ அனசூய தான் வச்சிருந்த ஆபரணங்கள்லாம் இப்படி ஒரு பதிவிரத்தான் சிரோமணியாக இருந்திருக்கிற சீதா பிராட்டிக்கு அந்த காட்டுல போகச்சே நாம காட்டுக்கு போறோன்ற சிரமம் இல்லாத இருக்கணும்ன்றத மனசுல நினைச்சுண்டு அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக பேசுற பேச்சு. அதனால இதை நம்ம முழுசா எடுத்துக்க முடியாது அந்த இடத்துல. இப்ப நமக்கு எல்லாருக்குமே எத்தனையோ விஷயங்கள்ல சிந்தை இருந்துதான் இருந்துருக்கு. அந்த இந்த வஸ்து வேணும் அந்த வஸ்து வேணும்னு யாருக்கும் போறன்ற சிந்தையே இல்லை. சமித விபத்தைஹி சத்போதக்ரைஹி சமாதிபிஹி ஆசிரிதா. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் இந்திரியங்கள், மனசு. மனசும் ஒரு இந்திரியம் தான். ஆனா அதை தனியா சொல்றதுக்கு காரணம் இந்த மனசு மீதி இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்றது, அதனால அதை தனியா சொல்றேன் நான். சமம் தமம் என்கிற இரண்டு குணங்கள், ஒன்னு மனசு அடக்கிறது, இன்னொன்னு புலன்களை மீதி இந்திரியங்கள்லாம் அடக்கிறது. இந்த சமதமாதிகள்லாம் என்னை அடைந்து இருக்கிறது. அதாவது இப்ப நான் மனசை அடைக்கிறவனாக இருந்துட்டு இருக்கேன், புலன்களை அடைக்கிறவனாக நான் இருந்துட்டு இருக்கிறதுனால விபத்தங்கள்ல நேர் மார்க்கம் தவிர வேற வழியில போகாமல் இருக்கிறதுக்கு, அந்த போகாமல் இருக்கும்படியாக இருந்துட்டு இருக்கிற ஒரு நிலை எனக்கு வந்திருக்கு. சத்வகுணம் மேலோங்கி இருக்கு. இது என்னிடத்துல இப்ப இருக்கிற ஒரு நிலை. இது புருஷன் சொல்றது பரம புருஷ தியான ஸ்தோத்ர பிரணாம முகைர் மகைஹி பரிகிருத முதா காலக்ஷேபா என்று சொல்றார். ஒவ்வொரு விஷயம் நம்மளுடைய சமயத்தை எத்தனையோ சமயங்களை நாம வீணாக்கின்றோம். முதா காலக்ஷேபா, காலக்ஷேபம்னாக்க காலத்தை போக்கடிப்பதுன்னு அர்த்தம். அது முதா வீணா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி என்ன வீணா போறதுன்றதுக்கு என்னன்னா, இப்ப முதல்ல சொன்ன ரெண்டு விஷயம் இருக்கு. எனக்கு
பாபம் பண்ணாக்க அதனால வரக்கூடிய விளைவு என்னன்னு தெரியும். ஆகையால நான் இனிமே பாப காரியத்துல ஈடுபடாத இருந்துட்டு இருக்கேன். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இந்திரிய நிகிரகங்கள்லாம் எனக்கு வந்துருச்சு. இந்திரிய நிகிரகங்கள் வந்ததுனால நான் தப்பான காரியத்துல, எனக்கு சத்துவகுணம் மேலோங்கி இருக்கச்சே, விபத்தத்துல விபரீதமான பதத்துல வழியில நான் பிரவர்த்திக்கல. உதாசீனமா உட்காந்துருந்தாக்க ஒன்றும் தப்பில்லைல்ல, தப்பகாரியம் பண்ணல. அதே மாதிரி பாப்பகாரியமும் பண்ணல, தப்பான வழியிலையும் போல, வெறும் உட்காந்து டிவியில கிரிக்கெட் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். இப்ப நான் எதனா பாப்பகாரியம் பண்றேன்னா ஒன்றும் பாப்பகாரியம், நான் ஒன்றும் தப்பு காரியம் எதுவும் பண்ணல. அதே மாதிரி இந்த புலன்களெல்லாம் இஷ்டத்துக்கு போகும்படியாக பண்ணல. இது வேணும் அது வேணும்லாம் நான் எதுவும் ஆசைப்படலை. நான் உன் கண்டு கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கேன், ஃபுட்பால் பார்த்துட்டு இருக்கேன், எங்கேயோ நடக்கிறத நான் வேடிக்கை பார்த்தேன். இதுல ஒரு தப்பான இது பண்ணலாம் முடியுது என்ன கேட்டேன். இது முதா காலக்ஷேபம், இதுதான் நம்மளுடைய சமயத்தை வீணாக்கிறதுன்றது. இதுதான் விவேகனா இருந்துட்டு இருக்கிறவங்க ஒரு கணத்தை கூட வீணாக்க கூடாது. அப்ப அந்த விவேகம் நமக்கு எந்த ஒரு விவேகம் இருப்பதனால இந்த பாபகாரியம் பண்ணா அதனுடைய கான்சிக்வன்சஸ் தெரிஞ்சுட்டு அந்த பாபகாரியத்துல ஈடுபடாத இருந்துட்டு இருக்கிறோமோ, எந்த ஒரு விவேகத்தினால புலன்களை எல்லாம் நாம அடைக்கிண்டு நாம இருந்துட்டு இருக்கிறோமோ, அதே விவேகத்தை கொண்டுதான் நம்மளுடைய காலத்தை வீணாக்காமல் இருக்கணும்ன்றதையும் நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சொல்ற பரம புருஷ ஞான ஸ்தோத்ர பிரணாம முகைஹி மகைஹி. நான் எப்பதால யாகம் பண்ணேன், இது யாகம் பண்றதுன்றது சுலபமா என்ன, நீ எப்ப பார்த்தாலும் யாகம் பண்றேன்னு சொல்லுங்க. வாஸ்தவம் பரம புருஷ தியானம் ஜஜ தேவ பூஜாயம்னு சொல்லி சொல்றாரு. பெருமாள் தியானம் பண்றது, ஸ்தோத்திரம் பண்றது, ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னு பகவத் தியானம் பண்ணிட்டு பெருமாளுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு வரணும். உறக்க சொல்றது, சந்தோஷமா சொல்றது. ஆன்மீகத்துல வந்து ஸ்ருதி சுகைஹி ஸ்தோத்ரைஹின்னு சொல்ற, பிம்மால போய் குளத்துல போய் தீசாமாடிட்டு வரணுமா, அந்த குளத்துல போய் தீசாமாடிட்டு வரச்சே உறக்க காதுக்கு இனிமையாக இருக்க மாதிரி உறக்க ஸ்தோத்திரங்களும் அனுசந்தானம் பண்ணிட்டு வரணும்னு ஆன்மீகத்துல சொல்லிருக்கு. ஆன்மீகத்துல சொன்ன மாதிரி காலக்ஷேபம், அதாவது ஒவ்வொரு நாளும் கழித்தவர்கள்ன்ற ஒன்ன மகான்கள் சுவாமிகள்லாம், அந்த காலத்துல எழுந்துள்ள இருந்த சுவாமிகள்லாம் பஞ்சகால பாராயணால எழுந்தொழிருந்த அப்படி என் திருத்தகப்பனார் கூட குளத்துல இருந்து தீர்த்தம் ஆடிட்டு வரச்சே, அதுவும் மாரிய மாசத்துல ரொம்ப பிம்மால தீர்த்தம் ஆடிட்டு வருவேன், அங்கேருந்து குளத்துல ஏந்திருக்கச்சே கரையில ஏறச்சே இந்த சுவாமி ஆச்சாரியின் தனியன்களை அனுசந்தானம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புவேன். அப்ப சங்கேப ராமாயணத்தை ஆரம்பிப்பேன். ஆத்துக்கு வரத்துக்குள்ள சங்கேப ராமாயணம் முடிஞ்சு போயிடும், அவருக்கு எல்லாமே நுற்று மனப்பாடும். உறக்க சொல்லிட்டு வரு, அவர் போறது கேட்ட உடனே எல்லாருக்கும் ஓகே சரி சாமி தீர்த்தாமட்டு வந்துட்டு நாயாச்சு நம்ம போகணும்னுட்டு மீதி பேருக்கும் ஒரு தோணும். இப்படி அந்த நாம பண்ற ஸ்தோத்திரங்களை வெட்கப்படாமல் உறக்க அது காதுக்கு இனிமையாக இருக்கிற மாதிரி அதை அனுசந்தானம் பண்ணணும். பிரணாம முகைஹி மகைஹின்ற சேவிக்கணும், விழுந்து சேவிக்கணும், சங்கோச்சப்படவே கூடாது, எத்தனை வாட்டி வேணாலும் சேவிக்கலாம். ஆகையால இப்படி சேவிக்கிறது இதுவே தான் யாகமா. வாக்ய ஜேனார்ச்சிதோ தேவகா பிரியதாம் மேதனார்த்தனா. வேத பாராயணம் முடிஞ்ச உடனே இதை சொல்ற வழக்கம், வாக்யஜ்ஞேன அர்ச்சிதோ, வாக்யஜ்ஞேன அர்ச்சிதா தேவஹா என்பதாக. இப்ப இந்த பாராயணம் பண்றது இருக்க அதுவே ஒரு யாகம், அதனால அந்த எம்பெருமான நாம பூஜிக்கிறோம்னு அர்த்தம். இப்படிப்பட்ட பரமபுருஷ தியான ஸ்தோத்திர பிரணாம முகைஹி மகைஹி
இப்படிப்பட்ட யாகங்களாலே இதே காரியத்தையே நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால பரிகிருத முதா காலக்ஷேபா வீண் போது போறதுன்றதையும் நான் போக்கச்சு. என்ன என்னுடைய நிலையில புருஷனுடைய நிலையில எந்த ஒரு சமயத்திலையும் வீண் போது போறதுன்றதே கிடையாது. எப்பவுமே பகவத் சிந்தனத்தோட நான் இருந்துருக்கேன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட நான் பலோதயம் ஆத்ரியே பலத்துக்கு எப்ப வரப்போறதுன்றத நான் அதையே பிரதீட்சிச்சுண்டு பலத்துக்காக நான் இருந்துருக்கேன்னு சொல்ற. இப்படி புருஷன் சொன்ன உடனே ஸ்ரத்தா சொல்றான். ஸ்ரத்தா புருஷனுடைய மனைவி. அவ ஒரே ஒரு விஷயம் சொல்ற, பர்த்தா அஜ்ஞாத பரமார்த்தா ஸ்திரீ அப்பி கிமபி விஜ்ஞாபயாமி பிரஹர்ஷ யோக்கியேபி சமயே கிம் புனஹ ஆத்மா அவமன்யதே. நனு அத்தியாசன்னா கலு யுஷ்மாக்கம் மோட்சசித்தி. மனைவி கணவனிடத்துல எப்படி சொல்லணும்ன்றத தெரியப்படுத்துற சில விஷயங்களை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு, இல்ல சில விஷயங்களை அறிவுறுத்த வேண்டியதாக இருக்கு. இதெல்லாம் பெண்களுக்கு அவசியம், மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியம் டைம் பண்ணணும். அதே சமயத்துல முட்டாளாட்டம் காரியம் பண்றீங்களே, இதை கொஞ்சம் நேரம் பண்ணக்கூடாதா சொன்னாக்க அது அவளுக்கு நல்லது இல்லை. அந்த மாதிரி அவ சொல்லக்கூடாது. உங்களுக்கே தெரியுமே நீ போய் இப்படி பண்ணலாமான்னா, எப்படி சொன்னாக்க அது வந்து இவளுடைய சொரூபம், பத்னியினுடைய சொரூபம். அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்ரத்தா சொல்றா, அஜ்ஞாத பரமார்த்தா பரமார்த்தா ஸ்திரீ அப்பி. நாங்கெல்லாம் பொண்ணுதான், பெண்கள் தான், பெண்கள்லாம் ஒன்றும் நாங்களாம் ஒன்றும் பெருசா வாச்சவா இல்லை, இது பண்ணுவா இல்லை, எங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரியாது. அஜ்ஞாத பரமார்த்தா அப்பி, அப்படி இருந்தாலும் கூட கிமபி விஜ்ஞாபயாமி, நான் ஒண்ணு சொல்றேன் இதை கொஞ்சம் கேட்கலாமே நீங்க என்ன சொல்லணுமா. இந்த மாதிரி நயமா சொன்னாக்க கேட்கிற பர்த்தாவா இருந்தாக்கா பரவாயில்ல, நயமா சொன்னாலும் கேட்காத பர்த்தாவா இருந்தா அவருக்கு என்ன பண்றது. சீதா பிராட்டி ராமனிடத்துல சொல்ற, ஸ்மாரயேத்வாம் நசிக்ஷயே என்று சொல்ற. உமக்கு நான் ஞாபகப்படுத்துறனே தவிர உமா நான் திருத்தல என்று சொல்றேன். ராமர் பிரதிஜை பண்ற அங்க மகர்ஷிகள் சன்னிதானத்துல, உங்களுடைய தபஸுக்கு இடையூறாக இருக்கிற ராட்சச வர்க்கம் மொத்தத்தையும் நான் அழிச்சு விடுறேன்னு அவர் பிரதிஜை பண்றேன். அது பிரதிஜை பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி வரேன், பஞ்சவட்டிக்கு வரத்துக்கு வரேன். இப்ப போகச்சே கேட்கிறான் சீதா பிராட்டி, இந்த மாதிரி எல்லாம் பிரதிஜை பண்றீங்களே, ராட்சதாலாம் நம்மள என்ன பண்ணிட்டா, ஒண்ணுமே பண்ணலையே, உமக்கு தெரியாது தானே. மாரயேத்வான் நசிச்சையே, நான் உண்மை சித்திக்கல, நீ பண்ணது தப்புன்னா நான் சொல்லல, உமக்கு ஞாபகப்படுத்துறேன். இப்படி சமுத்தா கேட்கறச்சே அவர் ராமரும் சமுத்தா பதில் சொல்றாரு அதுக்கு. வாஸ்தவமா நீ கேட்டதெல்லாம் ரொம்ப சரி, நான் உன்னை நான் தப்பாவே எடுத்துக்கல, எனக்கு என்ன ஒரு தர்மம் இருந்துட்டு இருக்கு. வாஸ்தவம் லோகத்துல வந்து நமக்கு நம்ம விஷயத்துல அபச்சாரப்படாதவள், நம்ம விஷயத்துல யாரும் தப்பு பண்ணாதவளா இருந்தாக்க அவளை அனாவசியமா நாம நலிய வேண்டியது இல்லை என்பது வாஸ்தவம் தான் நீ சொல்றது. ஆனா கூட என்னிடத்துல இவாள்லாம் சரணாகதி பண்ணிட்டாள் இல்லையோ, சரணாகதி பண்ணவாளை நான் எப்பவும் கைவிட கூடாதுன்றது எனக்கு ஒரு தர்மம். அப்பியகம் ஜீவிதம் ஜஷ்யாம் தாம்வா சீதே தலக்ஷணாம் தத்து பிரதிஜான் சம்ஸ்கிருத்திய பிராமணேபியோ விசேஷத்தா.
நான் பிராணனே வேணாலும் விட்டுடுவேன், என்னுடைய பிராணனை காட்டிலும் மேலாக நினைச்சிருக்கிற உன்னையும் விட்டாலும் விட்டுடுவேன், உன்னை காட்டிலும் மேலாக நினைச்சிருக்கிற லக்ஷ்மணனையும் வேணாலும் விட்டுடுவேன். ஆனா இப்படிப்பட்ட மகாத்மாக்கள் நடுவில் சொன்ன பிரதிஜையை எப்ப ஒரு எந்த ஒரு சமயத்திலையும் நான் விட மாட்டேன்னு. இப்ப இந்த சாம்ச வச்சனும் இவ ரெண்டு பேரும் இவளும் நயமா சொல்றா, அவரும் நயமா பதில் சொல்றது. நயமா சொல்றத கேட்காத ஒரு மன கணவனா இருந்தான்னாக்க அவளுக்கு எப்படி நடந்துக்கிறது, அவளிடத்துல பெண்கள் எல்லாம் எப்படி நடந்துக்கிறது, இது ஒரு பெரிய குவெஸ்டின், சாதாரண விஷயம் இல்லை. அங்கேயும் கூடிய வரைக்கும் நாம் நேர் வழியில போய் தான் திருத்தறத்துக்கு பார்க்கணும். கணவன் போடுறது பண்றது தப்பா இருந்ததுன்னா கூட நாம் நேர் வழியில போய் திருத்தறத்துக்கு தான் பார்க்கணுமே தவிர, ஒரு வேகமா சொல்லி சண்டை போட்டு போனோம்னாக்க அந்த காரியம் சஃலமாகாதுன்றது இங்க சாஸ்திரஜர்களுடைய ஒரு கருத்து. ஆகையில எல்லா சமயத்திலையுமே பணிவா சொல்றதுடைய ஒரு பிரயோஜனம் இருந்துட்டு இருக்கு, அதனால வரக்கூடிய லாபம் இருக்க அது வந்து வேற எதனாலையும் கிடைக்காதுன்னு சொல்ற. ஆனா சில சில பேர் ஆசுர பிரகிருதிகளாக இருக்கவாழ் விஷயத்துல நதாம ரட்சஸ்ன்னு சொல்லிட்டு ராட்சசால் நடுவுல வரைச்சே அவளிடத்துல சாமுன்னா நிதானமா சொல்லி சொல்றது, இது பிரயோஜனம் இல்லை என்றெல்லாம் சொல்ற. அந்த எக்ஸெப்ஷன் வர இடத்துல நாம பார்த்து பண்ணிக்கணுமே தவிர, முதல் இது வந்து நாம போற வழியில எப்பவுமே சாத்விகமான முறையில போய் தான் பண்ணணும்ன்றது சாஸ்திரம். அதனால இவளும் சொல்ற, இந்த இடத்துல புருஷன் வந்து மோகத்தினுடைய மோகனுடைய பிடியிலேருந்து வெளியில வந்துட்டேன், ஆகையால இப்ப ஸ்ரத்தா என்ன சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு அவர் சித்தமா இருந்துருக்கு. அதே சமயத்துல இவளும் தான் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்ற. அஜ்ஞாத பரமார்த்தா ஸ்ரீ அப்பி கிமப்பி விஜ்ஞாபயாமி. இதுல ரெண்டு விஷயம், அஜ்ஞாத பரமார்த்தா ஒண்ணு, ஸ்ரீ அப்பி ஒண்ணு. அஜ்ஞாத பரமார்த்தா அப்பி ஸ்ரீ அப்பின்னு ரெண்டு. சில பெண்களுக்கெல்லாம் அவர்களுக்கே ஏற்பட்ட தான் பெண்களாக இருக்கிறதுனால இருக்கக்கூடிய ஒரு சங்கோச்சம், அந்த சங்கோச்சத்தினாலையும் கணவன் மேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகாவிசுவாசத்தினாலையும் பெண்கள் பர்த்தாவுக்கு சாதாரணமா அறிவுறுத்த மாட்டான், அவளுக்கு உபதேசம் பண்ண மாட்டான். இது ஒண்ணு. ஆகையில ஸ்திரீ அப்படின்றதுக்கு ஒண்ணு சொல்லணும். அஜ்ஞாத பரமார்த்தான்னு அர்த்தம், இது மைத்ரேயி கார்கி மாதிரி பெரிய வேதாந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சவாளா கணக்கு இருந்தாள்னாக்க அவள்லாம் வந்து சில சமயங்கள்ல மீதி பேருக்கும் உபதேசம் பண்ணிருக்கா. அந்த மாதிரி உபதேசம் பண்றதுக்கு நாம தகுந்தவாளா இருக்கணும்னு கேட்டாக்க எனக்கு எதுவும் தெரியாது. ஆகையால அதனாலையும் நான் உமக்கு வந்து உபதேசமா பண்ணல, உம்மிடத்துல ஒரு நயமா தெரிவிக்கிறேன். நான் பெண்ணா போயிட்டபடினாலையும் நான் தெரிவிக்கிறேன், நான் உபதேசமா பெண்கள் பண்ணக்கூடாது ஆகையில நயமா தெரிவிக்கிறேன். பெண்கள் உபதேசம் பண்றதுன்றது யாருக்கு, தாயா இருந்து மகனுக்கு மகளுக்கு மீதி பேருக்கு மீதி அவளை சேர்ந்தவாளுக்கு அப்படி மாட்டு பண்ணுக்கு இவளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணலாம், சுமித்ர உபதேசம் பண்ற. அதே சமயத்துல தனக்கு பூஜனீயமாக பூஜ்யாளாக இருந்திருக்கிறவாளுக்கு மாமனாருக்கு கணவனுக்கெல்லாம் இவ உபதேசம் பண்ண முடியுமாண்ணா, பண்ணக்கூடாது. ஆகையில அந்த இடத்துல நிதானமா சொல்லணும்னு தாத்பரியம் இருக்கு. இந்த இடத்துல வந்து இப்பி விஜ்ஞாபயாமி நான் கொஞ்சம் தெரிவிக்கிறேன், இதை கொஞ்சம் கேட்கணும்னு சொல்லி சொன்னாங்க. பிரஹர்ஷ யோகியேபி சமயே கிம் புனக ஆத்மா அவமன்யதே. இப்ப என்ன சன்னிவேசம்ன்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். சந்தோஷப்பட வேண்டிய சமயம் இப்போ,
மோகம் மொத்தம் போயிடுச்சும். விவேகனால, விவேகனுடைய சகாயத்தினால நாம உபாயத்தை அனுஷ்டிச்சிட்டோம். சரணாகதி, பெருமாண்ட சரணாகதி பண்ணியாச்சு, பக்தியோகம் பண்ணியாச்சு. நமக்கு வர வேண்டியது மோட்சம் உள்ளதா இருந்துருக்கு. நாம நமுக்தகா நஜபத்தகான்ற ஒரு நிலையில நாம இருந்துருக்கோம். அப்படி இருக்கச்சே நமக்கு வரப்போறது ஒரு விசேஷமான பகவத் கைங்கரியம். நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட வேண்டியதை விட்டுட்டு நீ போய் நமுக்தகா நபத்தகா கிங் கரிஷ்யாமி கின் நகரிஷ்யாமின்னு சொல்லி விசாரப்பட்டுருக்கிற இப்படி விசாரப்பட வேண்டிய சமயமா இது என்று கேட்கிறவன். பிரஹர்ஷ யோக்யேபி சமயே கிம் புனக ஆத்மா அவமன்யதே நன் அத்தியாசன்னா கலு யுஷ்மாக்கம் மோட்சசித்தி. நமக்கு மோட்சசித்தின்றது ரொம்ப கிட்டத்தே இருக்கு. எத்தனை எத்தனையோ ஜென்மமா நமக்கு கிடைக்காத மோட்சம் இப்ப இந்த ஜென்மம் ஏற்ற தேகாவசானே நமக்கு வந்துட போறது. அப்ப நமக்கு மோட்சம் வரப்போறது, மோட்சம் வரப்போறதுன்னு அக்ரூரர் மாதிரி நம்ம நினைச்சுட்டு இருக்க வேண்டியது போக நாம இப்படி பண்ணலாமா? ஒரே தான், அந்த கிருஷ்ணர் காலடி பட்ட இடத்தெல்லாம் பார்த்தோன்னே இதெல்லாம் கிருஷ்ணர் காலடின்னு தெரியும். அங்க பார்த்தா மணல்ல நடந்து போயிருக்கிறான், கண்ணன் நடந்து போயிருக்கேர், சங்க ரேக, பத்ம ரேக, இப்படிப்பட்ட ரேகையெல்லாம் வரிசையா சக்கர ரேக எல்லா ரேகையும் அதுல அந்த மணல்ல தெரியல. அத பார்த்த உடனே அற்றோர் அந்த மணல்ல போய் இந்த பரல்றான். இந்த கண்ணன் திருவடி சம்பந்தப்பட்ட பூமி இதுன்னு பரல்றான். அந்த மாதிரி நாம சந்தோஷம், இவ்வளவு கிட்டக்க வந்துட்டோம், நம்ம கண்ணனை பார்க்க போறோம்னு ஒரு சந்தோஷம் அவருக்கு. அப்ப இத்தனை காலம், எத்தனை ஜென்மா இதுக்கு முன்னா நமக்கு இருந்ததுன்றது தெரியாம எப்படி எப்படியோ விழுந்து சம்சாரத்துல இருந்துட்டாங்க கூட, இப்ப நமக்கு அந்த சம்சாரத்தினுடைய எல்லை சமயம் இது முடிவு எதுன்றது தெரிஞ்சு போயிட்டு நமக்கு வரப்போறது மோட்சம் அது ரொம்ப கிட்டக்கு இருக்கு. அதை நினைச்சு நினைச்சு இந்த சந்தோஷம் பண்றத விட்டுட்டு வேற என்னத்துக்கு இப்படி எல்லாம் விசாரப்பட்டுருக்கே? இது சிரத்தையினுடைய கேள்வி. அதுக்கு புருஷன் சொல்ற, பத்ரே பவிஷ்யத்தி பவிஷ்யத்யபி பரமபுருஷார்த்தே திருஷ்டிம் பிரதிருணத்தி மே துர்வாராசோ தோஷானுவருத்தி. அம்மா நீ சொல்றது ரொம்ப நல்ல விஷயம்தான். பத்ரேன்னு சொல்லி சொல்ற, மங்களமானவளேன்னு சொல்லி சொல்ற, உன் வாயில அஸ்லீலமே வராது, நல்லதே தான் வரும் உன் வாயில. ஆகையால நீ சொல்றது வாஸ்தவம் தான். பவிஷ்யத்யபி பரமபுருஷார்த்தே திருஷ்டிம் பிரதிருணத்தி மே. எனக்கு பரமபுருஷார்த்தமாக இருக்கக்கூடிய மோட்சம் வரப்போறது அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை எனக்கு. அப்படி இருந்தாலும் கூட இது என்ன பண்றதுன்னா, இத்தனை நாளா இருக்கிற அந்த தோஷ வாசனை இருக்க அது கண்ணை மறைக்கிறது, நான் என்ன பண்றது? துர்வாராசௌ தோஷானுவருத்தி என்று சொல்ற அப்படின்னா அவரே சொல்ற, சகிருத பிவினதானாம் சர்வதே சர்வதேஹினி உபனிஷத விதேயே பாகதேயே விதேயே விரமதின கதாசிதே மோகதோஹாஹதோஹம் விஷமய விஷம விஷய சிந்தா மேதுரா மேதுராசா சகிருதபி வினதானாம் சர்வதே சர்வதேஹினி. ஒரே ஒரு வாட்டி அந்த எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ணாலும் ஓர்மா, சகிருதபி வினதானாம் அவளுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்குறேன். அதான் அங்க அரசு. அவர் வந்து சர்வதே சர்வதேகினி, இன்னார் இனியார் என்று பார்க்காமல் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கிறவராக இருந்துருக்காங்க. இன்னொரு விஷயமும் பார்க்கணும். சில சமயங்கள்ல நாம பெருமாளை ஆசிரியக்கிறோம்,
பெருமாள் நம்மளை விட்டுட்டேர்னா என்ன பண்றது? இல்ல பெருமாளுக்கு நம்மள்கிட்ட பிரீத்தி இருந்துருக்கு, நாம கொஞ்ச நாள் பெருமாள் சேவிச்சோம் சரி போறோம் தோன்றதுன்னு திரும்பி வந்துட்டா என்ன பண்றது? அப்ப விசிலேஷன்றது வந்துடும். இப்ப இந்த மாதிரி இருக்கச்சு பெருமாள் நம்மளை விடுவேரா என்று ஒரு சந்தேகம். நம்ம மாதிரி அவரோ அவரோ நம்ம மாதிரி இருக்கிறவா ஒரே ஒரு முறை சரணாகதி பண்ணணும்ன்றதான் எதிர்நோக்கி இருந்துருக்கு. அப்படி எதிர்நோக்கி இருந்துருக்கிறவர் அவர் ஆசைப்படுற என் நான் கிடைச்சிட்டேன்னாக்க என்ன ஒரு சமயத்திலையும் அவர் விடமாட்டேன்னு சொல்ற. யானொட்டி என்னுள் இருத்தோம் என்றிலும் தானொட்டி வந்து என் தனி நஞ்சை வஞ்சித்து ஊனொட்டி நின்றுயிரில் கலந்து இயல் வானொட்டுமோ இனி என்னை நெகிழ்க்கவே. நம்மழ்வார் சொல்ற பாசுரம். இப்போ நம்மளுடைய பாப விசேஷத்தினால கோவிலுக்கு போறோம், பெருமாள் சேவிக்கிறோம், மேல மேல நிறைய உற்சவங்கள்லாம் இருந்துருக்கு. அந்த சேவை சேவிக்கலாமா, இந்த சேவை சேவிக்கலாம், என்ன போறோம், இன்னொரு வாட்டி அடுத்த வருஷம் வந்து அதை சேவிச்சுக்கலாம், இது போறோம், இன்னைக்கு பங்குனி உத்திர சேவை, சேத்தி அறையில முதல் நாள் ராத்திரி சேவிச்சு தாக்க, மறுநாள் காத்தால கந்தபடி வசந்தம் சேவையும் இருந்துருக்க, மறுநாள் தாக்காலம் அதை சேவிக்கலாம், இன்னும் சரி அடுத்த வருஷம் கந்தபடி வசந்தம் சேவிக்கலாம், இந்த வருஷத்துக்கு இது போறோம்னு நினைச்சிட்டு நாம நிறுத்திடுறோம். எப்படி நாம போறோம்னு நினைச்சோம்னா கூட அவர் என்ன பண்றாருனாக்க நம்மளுடைய நாம ஹேயமா நினைக்கிற இந்த சரீரத்துல இருக்கிற ஆத்மா இருக்க இந்த ஆத்மாவோட சம்சலேஷிச்சு அதையே விசேஷமா நினைச்சுட்டு தன்னை விட்டு போமாட்டேன்றது. இப்ப நான் கூட்டு உட்காந்து வச்சேன்னாக்கா சரி நீ வந்தாச்சு போறோம் போன்னு திருப்தி அனுப்பிச்சிடலாம். அவரே வந்து உட்காந்துட்டாருனாக்கா அவரே எப்ப போயிரோ அப்பதான் போக முடியுமே தவிர நாம போன்னு வச்செல்லாம் அவர் போக முடியாது. அதனால இப்ப இந்த இடத்துல என்னன்னாக்கா சக்கரதப்பி வினதானாம் சர்வதே சர்வதேகி, ஒரே ஒரு முறை எம்பெருமான இடத்துல சரணாகதி பண்ணா போருமா, அவர் எல்லாத்தையும் கொடுத்துடுறாராம், எல்லாருக்கும் கொடுக்குறாராம், யாரோ சில பேருக்கு தான் செலக்டிவா கொடுக்குறேன்றது இல்ல, எல்லாருக்கும் கொடுத்துருக்கு அவர் என்று. உபனிஷத்துல சொல்லப்பட்டவராக இருந்திருக்கிறவர் எல்லா பலத்தையும் கொடுப்பவராக எல்லாவற்றுக்கும் அந்தரியாமியாக அந்தரியாமியாகவும் பலப்பிரதாதாகவும் இருக்கிறதாக உபனிஷத்துல சொல்லப்பட்டவராக இருந்திருக்கிற ஒரு பரம பாக்கியமாக இருந்திருக்கிற பரமாத்மா பாகதேயே விதேயேன்னு நாமிட்ட வழக்காக அவர் இருந்திருக்கார். நாம ஓணும்னா இருக்கையர் வாணான்னா போய் வேற அது பனிக்கடலை பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாய மணால நம்பின்னு சொல்லி சொல்ற. திருப்பார்கடல்ல ஆதிசேஷன் மேல பட்டன் இருக்கிறது திவ்ய யோக பரியங்கத்துல இருக்கிறதையும் ஒப்பிட்டு கூட அதிநீச்சமாக இருந்திருக்கிற நம்மளுடைய மனசுல இருக்கிறத போக்கியமா நினைச்சிட்டு இருக்கிறவர் அந்த எம்பெருமான். அப்படிப்பட்டவர் நமக்கு நாம இட்ட வழக்காக அவர் இருந்திருக்கே விரமதின கதாச்சித் மோகதோஹாஹதோஹம். இந்த சமயத்துல நமக்கு மோகம்ன்றது துளி கூட இருக்கக்கூடாது. அதாவது மோகம்ன்றது எப்படிப்பட்ட மோகம்னாக்க நமக்கு ஒரு சத்காரம் வரணும்னு நினைக்கிறது, நாம விரும்புறது கிடைக்கணும்னு நினைக்கிறது. இது இந்த லோகத்திலேயோ பரலோகத்திலேயோ எல்லா லோகத்திலேயோ எல்லாருக்கும் நமக்கு இருக்கிற தகுதிக்கு மேல இருக்கிற சத்காரத்தை தான் ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறா. ஆனா வஸ்துகத்தில நாம பார்த்தோம்னாக்க நாமளும் எந்த சத்காரத்துக்கும் தகுதியுடையானவர்கள் அல்லவே அல்ல என்றுதான் சொல்றது சாஸ்திரம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கச்சே ந கதாச்சித் மோகத்தோ ஹாகத்தோகம் நவிரமதின்னு சொல்ற. ஒரு சமயத்திலையும் கூட
இந்த சத்காரம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு ஒரு ஆசை இருக்க இந்த மோகத்துல இருந்து நான் விடுபடவே இல்லை. இதுதான் சத்தியமான விஷயம். இதுல சதாச்சார கட்டாட்சம்னு சதாச்சாரிய கட்டாட்சம்னு போடுறோம். சதாச்சாரிய கட்டாட்சம்னாக்க அங்க சச்சப்தம் ஒன்னு என்னத்துக்கு போடுறதுன்னு வியாக்கியானம் பண்ணச்சு. ஆச்சாரிய கட்டாட்சம் தான் போர் மூல்யம். அதுக்கு சதாச்சாரிய கட்டாட்சம்னு ஒன்னு என்னத்துக்கு சொல்லணும்னு சொல்ற. ஆச்சாரிய கட்டாட்சம் சொல்லி கொடுக்குறவன் ஆச்சாரியால்னு எடுத்துட்டோம்னாக்கா ஆச்சாரிய கட்டாட்சம்னு போயிடும். ஆனா ஆச்சாரியனுக்கு ஏற்பட்ட லட்சணங்கள் சித்தம் சத்சம்பிரதாயே சிரதிய மனகம் ஸ்ரோத்ரியம் பிரம்மானுஷ்டம் சத்வத்தம் இதெல்லாம் சுவாமி தேசிகன் நியாச விம்சத்தில ஒரு ஆச்சாரியன்றவர் எப்படி இருக்கணும்னு அனுஷ்டான பிராளும் பிரம்மமான உபதேச பரம்பரையில வந்த வேதாந்த ஜானத்தோடையவர்களாகவும் வைராக்கியசாலிகளாகவும் இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஆச்சாரியாள் அவள் தான் ஆச்சாரியக்கும் பண்றதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள்னு சொல்லி சொல்றாள். அப்படிப்பட்ட ஆச்சாரியாளுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னா தான் அதுதான் வியாவர்த்தகம். அப்படிப்பட்ட ஆச்சாரியாளுடைய கட்டாட்சம் நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிக்கும். தர்சனா தேவ சாந்தவஹான்னு சொல்லியிருக்க அவர்களை சேவிச்ச மாத்திரத்தினாலேயே நம்மளுடைய பாப்பத்தை போக்கடிக்கும்னு சொல்லிருக்கு. வெறும் டியூஷன் வாத்தியார் எல்லாம் போய் சொல்லிட்டு ஆச்சாரியனா சொல்ல முடியுமா? முடியாது. இப்ப எனக்கு என்னுடைய பாப விசேஷம் என்ன பண்றதுன்னா எல்லாரும் உபதேசம் பண்ணிருக்கான். அந்த பெருமாளும் ஒரே ஒரு முறை அவரிடத்துல சரணாகதி பண்ண உடனே நமக்காக எனக்காக எதுவானா கொடுக்கறதுக்கு சித்தமா இருந்துருக்கேன். அவர் உபனிஷத் நான் இட்ட வழக்காக அவர் இருந்துருக்கார். ஆசிரித்தால் இட்ட வழக்காக இருந்துருக்கார். அப்படி இருக்கச்சே கூட எனக்கு ஐகமான விஷயங்கள்லையும் ஆமுஷ்மிக்கான ஆமுஷ்மிக்கமான விஷயங்கள் இக பலன்னு சொல்ல கிழியும் மேலையும் நக்க என்ன அர்த்தம் சொர்க்காதி பலன்களிலையும் ஆசை இருந்துருக்கு. இங்கே இருக்கச்சேயும் எனக்கு எல்லாரும் சோத்திரம் பண்ணும் எனக்கு பெரியவனா மதிக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரு ஆசை எனக்கு இருந்துதான் இருந்துருக்கு. இது என்னடா இது மேதுரா மே துராசா. இது துராசான்னு சொல்லி சொல்றாரு. இது சாதாரண நல்ல ஆசை இல்ல, இது துராசை. அது போவே மாட்டேன்றது ஐயோ கெட்டு போச்சேன்னு அதனாலதான் நான் அதை பத்தி நான் விசாரப்படுறேன்மா. நீ சொல்றது எனக்கு மோட்சம் வர போறதுன்றது சித்தம், அதை பத்தி சந்தோஷப்பட்டுருக்கலாம் வாஸ்தவம் தான். ஆனா இது ஒண்ணு எப்ப பார்த்தாலும் கூடவே இருந்துருக்கேன், நான் என்ன பண்றது என்று புருஷன் சொல்ற. அப்ப சரத்தா சொல்ற பர்த்தகா பாலிச புத்திரகம் கிம்பகா பிரதிபணாமி ததாபி சரளஸ்வபாவையா மயா பண்யதே சிரகதமபி விருத்தாந்தம் இதானீமபி சிந்தா சிந்தாபிஹி ஆக்ருஷ்ய பர்த்ரா ஆத்மா விலப்யதே. எனக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த சொல்லிக்கச்சேயே எப்படி சொல்லிக்கிறா பாருங்க, மனைவியா இருக்கிறவன் எனக்கு உமக்கு சொல்றாளோ எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்கெல்லாம் பெருசா வாசிச்சிருக்குங்கோ எல்லாம் பண்ணிருக்குங்கோ, விவேகன் எல்லாம் வந்திருக்கு, விவேகனுடைய சகாயத்தினால உமக்கு இந்த பெரிய நிலையெல்லாம் வந்திருக்கு வாஸ்தவம் தான். ஆனா எனக்கு ஒண்ணும் தெரியாது. அப்ப வாய்மூண்டு இருக்கிறது தானே, அவர் என்ன சொல்றாரோ சொல்லி போட்டுமே, வாய்மூண்டு அவர் என்ன பண்றாரோ பண்ணி போட்டுமே, நாம என்னத்துக்கு சொல்றது? என்ன அந்த பெண்களுக்கே ஏற்பட்ட ஒரு சில சுபாவம், சில சில காரியங்கள் கணவன்மார்கள் பண்றது அவர்கள் திருஷ்டியில நல்லதில்லை போல தோணுதுன்னாக்க அவளால வெறும இருக்க முடியாது. அதனால அவ ஏத்துக்கிறாளோ ஏத்துக்கலையோ நாம சொல்றத சொல்லுவோம், நல்லத்தனமா சொல்லி பார்ப்போம்னாவது சொல்லுவாளாம். இது பெண்களுக்கே ஏற்பட்ட ஒரு சுவாவம். இந்த சுவாவம் எனக்கும் இருந்துருக்கு, நானும் ஒரு பொண்ணு தானே. ஆகையால நான் உமக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நீர் கொஞ்சம் கேட்கணும். பாலிச புத்திரகம்
கிம்வஹ பிரதிபணாமி, நான் பாலிச புத்தி, ஒன்றும் தெரியாதவன், சின்ன குழந்தையாட்ட இருக்கிறவ, எனக்கு ஒன்றும் தெரியாது, அப்படி இருந்தா கூட உமக்கு போய் நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு, நீர் எல்லாம் தெரிஞ்சவர், ஆனா கூட நான் சொல்றேன் நான் ததாபி தரணஸ்வபாவையா மயா பண்ணியது. இப்ப பெண்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான ஒரு சுவாவம், அவளுக்கே இருக்கக்கூடிய ஒரு மென்மையான ஒரு சுவாவம், இது தப்பு நடக்கிற சமயத்துல நாம பார்த்துட்டு இருந்து சொல்லாத இருந்துட்டோமானாக்க அது நமக்கு தப்புன்னு நினைக்கிற ஒரு பயந்த சுவாவம். முடிச்சு விடுறேன், இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பயந்த சுவாவம். இப்படிப்பட்ட சுவாவத்தோட நான் இருந்துட்டு இருக்கிறவள். ஆகையில நான் ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்றேன் நானு, மயா பண்ணத்தே திரகதம் அப்படி விற்தாந்தம் இதானீம் சிந்தாபிஹி ஆக்ருஷ்ய பர்த்ரா ஆத்மா விலப்பியது. இதுல எப்பயோ நடந்தது, என்னைக்கு மகாமோகனுடைய வசப்பட்டு இருந்தமோ அப்போ பாப்பக்காரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், அப்ப மேல மேல அதையே லௌகிகத்திலேயே புத்தி போச்சு, அப்படி எல்லாம் நடந்தது. அது என்னைக்கோ நடந்தது, இப்ப எல்லாம் முழுசா மாறி போயிட்டோம். நாம மாறி போன பிற்பாடு என்னைக்கோ நடந்ததையே இப்ப திருப்பி திருப்பி நினைச்சுட்டு அதை பத்தி விசாரப்பட்டு இருப்பான, பாவியா நமக்கு வரப்போற ஒரு சந்தோஷத்தை நினைச்சுட்டு நாமளும் சந்தோஷமா இருந்துட்டு போலாமே, அன்னைக்கு அப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு என்னத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன்னே. ஓகே, அதுக்கு புருஷன் சொல்ற, ஐ சூன்ற சூன்றதவாதினி ஸ்ரத்தே கீதிசகா புனராகதா பிராரப்த கர்மபல பிரவாகா பவிஷ்யதீதி நித்தம் பிபேபிமே சேதா. அம்மா உனக்கு நான் தெரிவிக்கிறேன், என்னைக்கோ நடந்தது அதை பத்தி விசாரப்பட வேணான்னு சொல்லி சொல்ற வாஸ்தவம் தானே சொல்றது. ஆனா நாம ஒத்துன்னு இருக்கோம் இல்லையோ, பிராரப்த கர்மாவை அங்கீகரிச்சிருக்கோம் இல்லையோ, இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நான் இந்த சரீரத்தோட இருந்துடுறேன், ஏதோ தேகாவசானே இது எப்ப முடியிறதோ, முடிஞ்ச பிற்பாடு இன்னொரு தேகம் எனக்கு வேணா மோட்சம் வரட்டும்னு தானே நாம் பிரார்த்திச்சிருக்கோம். நாம அப்படித்தானே பெருமாள்கிட்ட நாம பிரார்த்திச்சுட்டு இருக்கோம். இந்த சரீரம் என்னைக்கு போக போறதுன்றது நமக்கு தெரியாது, அது பெருமாளுக்கு தான் தெரியும். இப்ப இந்த சரீரத்தோட நாம இருந்துருக்கச்சே நாம பண்ணின ஜன்மாந்தரத்துல பண்ணின பாபங்களோ இல்ல இந்த அதாவது பிராரப்த கர்மாவோ இல்ல இந்த கர்மாவில பண்ணின பாபத்துக்கு சரணாகதி பண்ணிருக்கிறதுனால இந்த தேகாவசானத்துக்கு முன்ன பட வேண்டிய சிக்ஷையோ ஏதோ ஒண்ணு நிச்சு நிச்சு நமக்கு வரப்போறது, அது எந்த மாதிரி வரப்போறதுன்னு தெரியலையே. நாளைக்கு என்ன பாப கர்மா என்ன வரப்போறதோ, என்னுடைய பாப்பம் நாளைக்கு பெருமாள் சேவிக்க விடாது பண்ண போறதோ, இல்ல என்னுடைய பாப்பம் வந்து திருவாராதனம் பண்ண விடாது போயிட போறதோ பண்ணிட போறதோ என்ன பண்ண போறதோன்னு தெரியலையேன்னு அத்தை நினைச்சுட்டு நான் விசாரப்படுறேன்மா. நான் என்னைக்கோ நடந்தது இருக்கு, அதை பத்தி என்னத்துக்கு விசாரப்படுறேன்னு நீ கேக்குற, அது வாஸ்தவம் என்னைக்கோ நடந்ததா இருந்தா கூட அதனுடைய பலன் இப்பதானமா வரப்போறது, அந்த பலனை நினைச்சுண்டு நாளைக்கு என்ன பண்ண போறதோ என்ன பண்ண போறதோ என்ன பண்ண போறதோன்னு அதுக்கு நான் விசாரப்படுறேன். கீதிச புனராகதா பிராரப்த கர்ம பல பிரவாகா பவிஷ்யதி நித்தியம் பிபேதி மே சேதா. நான் இப்படிதான் ஒரு ஒவ்வொரு நாளும் நான் மனசுல நான் வந்து பயந்துட்டு இருக்கேன். நானு நித்தியம் நிர்வேதகாரிக்கைன்னு ஆன்மீகத்துல சொல்றது, நித்தியம் தூங்கி எந்திரிக்கச்சு வியர்த்தம் வீட்ச பயங்கதான்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் வீணா போயிட்டு வீணா போயிட்டு அப்ப தூங்கி எந்திரிக்கச்சேயே இப்படி சோகத்தோட ஏந்திருக்கணும், இன்னைக்காவது நல்ல பொழுதா போகணும்னு பெருமாள் பிரார்த்திச்சுட்டு ஏந்திருக்கணும்னு சொல்லி சொல்ற. அதே மாதிரிதான் நமக்கு இந்த பயம் எப்பவும் இருக்கணுமா அத்த சொல்றேன். அத்தவா கிமத்தையா நிரர்த்தக சிந்தையா அச்சித்ர பரமபஜன யோகிதா யோகினாத்து மயா நித்தியம் அவகிதேன வர்த்தவியம். இல்லாட்டா நான் என்னத்துக்கு என்னைக்கோ நடந்ததை பத்தியும் பிராரப்த கர்மாவை பத்தியும் நான் என்னத்துக்கு சிந்தப்பட போறேன், பண்ண மாட்டேன். சரி, இதெல்லாம் போனா போட்டோம். நான் ஒரே ஒரு விஷயத்த நான் பிரார்த்தனை பண்றேன், பகவத் விஷயத்துல எப்பவுமே என்னுடைய சிந்தை இருந்துட்டே இருக்கட்டும், எப்பவும் பெருமாளை நினைக்கிற மாதிரி இருந்துட்டோம்னாக்க அது போறோம், அதுல ஈடுபட்டுனாக்க மீதி எல்லாம் மறைச்சிடலாம் நானு என்று சொல்றலாம். அதுல ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்கோ, நானும் சொல்றேன், அந்த ஸ்ரத்தாக்கு சொல்ற விஷயமா சொல்றேன்,
मृत्युरद्येति विदुषा यत्कर्तव्यं हितैषिणा तदेव नित्यं नित्यं कर्तव्यं अनिर्धारित मृत्युना। இந்த ஜோசியம் எல்லாம் பாக்குறோம் நம்ம, சில பேர் எல்லாம் ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கா ஜோசியம்ல, இவனுக்கு இத்தனை வயசுல ஆயுசுன்னு சொல்லி சொல்லிடுவா, இந்த தசையில இந்த புக்தியில புக்தி வரைக்கும் தான் இவனுக்கு ஆயுசு, அதுக்கப்புறமா இவனுக்கு ஆயுசு கிடையாதுன்னு எல்லாம் சொல்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா. இப்ப யாருன்னா ஒருத்தரண்டேந்து நமக்கு தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்ப பரீட்சித்த மகாராஜாவுக்கு ஒரே ஒரு வாரத்துல அவருக்கு மிருத்து வரப்போறதுன்றத அவர் தெரிஞ்சுட்டு முனிவருடைய சாபத்தினால. அந்த மாதிரி யாருக்கான போஜராஜாவுக்கு இன்னும் 3.25 நாழிதான் அவனுக்கு பிராணம் இருக்கும்ன்றத அவன் தெரிஞ்சுட்டான். அந்த 3.25 நாழியில நல்ல காரியத்தை எது பண்ணணுமோ அதை பண்றோம்னு அவர் ராமச்சரித்திரத்தை நாம பண்ணோம். அந்த ராமனுடைய ஒரு திவ்ய சரித்திரத்தையும் ராம கதையும் ராம நாமத்தையும் சொல்றதை காட்டிலும் வேற புருஷார்த்தம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போஜ சம்பு பண்ண ஆரம்பிச்சான். அந்த பொம்மனை இருக்கிற நாழிக்குள்ள பண்ணணும்னு பண்ணான், ஆனா அவனால முடிக்க முடியல, ராஜாவால முடிக்க முடியல. பரீட்சித்து மகாராஜா சுக மகரிஷியின் இடத்துல கிருஷ்ணனுடைய கதையை கேட்டு அந்த மாதிரி நமக்கு கணக்கு இந்த முக்திக்கு நாள் இன்னைக்குதான்னு எதனா மிருத்யு வரப்போறது, இன்னைய தினத்துல மிருத்யு வரப்போறதுன்னு நமக்கு தெரிஞ்சிடுத்தோம்னாக்க அதுக்குள்ள என்னென்ன தர்ம காரியம் பண்ணணுமோ அத்தனை தர்ம காரியத்தையும் பண்ணுவோம்னு நாம பண்ணுவோமோ இல்லையோ அப்படின்னு அவர் அந்த காலத்துல சொல்லிட்டு இருக்கு. நமக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிடுத்தோம்னா அதுக்குள்ள என்னென்ன செட்டில்மெண்ட் பண்ணணுமோ அதெல்லாம் தான் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்போம் நம்ம. இது இந்த காலத்துல சொல்ல வேண்டிய விஷயம் அது. அப்ப மிருத்யு வந்துட்டோன்னு தெரிஞ்சிடுத்தோம்னாக்க இனிமே இதை பத்தி விசாரப்பட வேண்டியதில்ல, தர்ம காரியத்தை பண்ணிட்டு இருக்கணும். இதுதான் எத் கர்த்தவியம் ஹிதைஷினா, ஹிதைஷிகளா இருக்கிறவாளாலே என்ன பண்ணணுமோ அத ததைவ நித்தியம் கர்த்தவியம் அனிர்தாரித மிருத்யுனா. இப்ப அனிர்தாரித மிருத்யு இப்ப ஜோசியத்தினாலேயோ இதனாலேயோ எதுவுமே தெரியாது, நான் எப்ப பிறந்தேன்றதே சரியா தெரியாது, அப்ப எனக்கு எத்தனை நாள் ஆயுசுன்றது தெரியாது. எதோ ஜாதகம்னு உன்ன பேருக்கு வச்சிருக்கு அவ்வளவுதான் தெரியுமே தவிர யாரால எத்தனை நிச்சயம் சொல்லிட முடியும்? இது க்ளோஸ் டு ஹிஸ் டெஸ்ட். பெருமாள் வந்து அவர் ஒருத்தருக்கே தான் தெரிஞ்சது நம்ம யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு காலம் இந்த சரீரத்தோட இருக்க போறேன்றது. ஆகையில நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னாக்க அனிர்தாரித மிருத்யுனான், நமக்கு என்னைக்குன்றது இல்லாதது, என்னைக்குன்னு தெரியாததுனால நீ 90 வயசுன்னு நினைச்சுக்கலாமோ இல்லையோ, அப்புறம் மொள்ள போய் பண்ணிக்கலாம், இப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணுவானா, இன்னும் எவ்வளவு பாப்பமோ எல்லா பாப்பத்தையும் பண்ணிட்டு ஒரு வழியா போய் மொள்ள போய் பரநியாசம் பண்ணிக்கலாம் நினைச்சுக்காதுங்கோ. நமக்கு நித்திய நித்தியமே நாளைக்கே வந்துட போறது, நாளைக்கே வந்துட போறதுன்னு நினைச்சுட்டு நித்திய நித்தியமே தர்ம காரியத்தை பண்ணிட்டு இருக்கணும்ன்றதுதான் முக்கியமான விஷயம். ஆகையால தான் நானும் பயப்படுறேன், அதுக்காக தான் நான் பயப்படுறேன் என்பதாக சொல்ற. இதுக்கப்புறமா ஸ்ரத்தா அவரோட பேசுற விஷயங்கள்லாம் இருக்கு. இது வரைக்கும் இன்றைய தினத்துல இன்றைய உபன்யாசத்துல இருக்கட்டும், இன்றைய உபன்யாசத்துல நாம தெரிஞ்சின்ற விஷயங்கள் ஒண்ணு, ஒரு மனைவியா இருக்கிறவா பர்த்தாவனிடத்துல சில சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறத எப்படி ஞாபகப்படுத்தணும், எப்படி தெரியப்படுத்தணும், அத ஸ்ரத்தாவனுடைய வாக்குனால நாம தெரிஞ்சுக்கிறோம். இன்னொரு விஷயம், நமக்கு வந்து நாம நம்மளுடைய சமயத்தை வீணாக்க கூடாது. ஏதோ பெருமாளுடைய அனுகிரகத்தினால நாம சரணாகதி பண்ணிருக்கோம், நமக்கு மோட்சம் சித்தமாக இருந்துருக்கு, இருக்கிற குறை காலத்திலையும் பகவன் நாமோச்சாரணம் பண்றது, பகவத் ஸ்தோத்திர பாடங்களை சொல்றது, பகவத் கைங்கரியங்களை பண்றது, இவைகளை பண்ணிட்டு நம்மளுடைய காலத்தை நாம போக்கிக்கணும். பழச நடத்திருந்து எப்ப பார்த்தாலும் விசாரப்படுறதா என்று கேட்டோம்னாக்க அந்த விஷயத்துல வரப்போற சந்தோஷத்தை நினைச்சுட்டு நம்ம வரப்போற பெரிய ஒரு சுகானுபவத்தை நினைச்சுட்டு சந்தோஷப்படணும் வாஸ்தவம் தான். அதே சமயத்துக்குள்ள நம்மளுடைய பிராரப்த கர்மா எப்படி தடங்கலாக இல்லாத இருக்கணும், ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்றதையும் நாம சிந்தை பண்ணிட்டு நித்தியம் பெருமாளிடத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைய தினம் நல்ல போதா போகணும், இன்னைய தினம் நல்ல போதா போகணும்னு நினைச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் நாம தூங்கி எழுந்திருக்கணும்.
தூங்கி எந்திரிக்கச்சேயே நினைக்க வேண்டிய விஷயங்கள் இது. இவற்றை பற்றி நாம இன்றைய காலக்ஷேபத்துல இன்னைய பாடத்துல உபன்யாசத்துல நாம பார்த்தோம். அதே மாதிரி நமக்கும் இருக்கிறதுக்கு ஆச்சாரியாலும் எம்பெருமானும் திவ்ய தம்பதிகள் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.